வயசுல என் கிராமத்தை விட்டு வந்த 16 வயசுல சிறந்த நடிகனான நான் நிறைய வெற்றிகளை பார்த்திருக்கேன். ஆனா உண்மை என்னன்னா, நான் எல்லாத்தையுமே விளையாடாதான் பண்ணிருக்கேன். ஆனா நான் இப்படி வந்து மாட்டிப்பேன எதிர்பார்க்கவே இல்லை. சினிமா உலகம் ரொம்ப மோசமானதுன்னு சொன்னாங்க, ஆனா என் வாழ்க்கை அதை விட மோசமானது. TamilRockers.com. என்னைக்காவது ஒரு நாள் என் நினைவுகள் எல்லாம் அழிஞ்சு போனா சிரிக்கிறது எப்படின்னு யாராவது சொல்லிக் கொடுங்க. சந்தோஷம் இல்லாம நான் ரொம்பவே சோர்ந்து போயிருக்கேன். எனக்கு இது பிடிக்கல. என்னால் இப்படி இருக்க முடியாத. ஏய் தம்பி, வந்துட்டேன் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேனா, நீ வந்தத கவனிக்கல. TamilRockers.com. நீங்க தான் அங்கிள் இன்னா? ஆமா, ஆனா எல்லாரும் என்ன கால்ட்டு பையன் கூப்பிடுவாங்க. ஆனா சில பேர் என்ன அங்கிள் என்னன்னு கூப்பிடுவாங்க. பேர்ல என்னப்பா இருக்கு? அங்கிள் ஏன், இந்த இடத்துக்கு நீங்க மட்டும்தான் செக்யூரிட்டி கார்டா? என்ன பண்ணி அப்படி கேக்குற? இந்த இடத்துக்கு என்ன 10 செக்யூரிட்டியா போட முடியும்? இந்த பிளாட்ல இருக்கிற எல்லாரையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இந்த இடத்துல எந்த களவாணி பயலும் இல்லை, என்ன நம்பு. சும்மா தமாஷுக்கு. அத கூட உள்ளவாப்பா. TamilRockers.com. ஊட்டியே கிடந்தது தூசியா இருக்கு நினைச்சேன்.
பரவாயில்ல, நினைச்ச அளவுக்கு மோசமா இல்ல. சுத்தம் பண்ண அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். அங்கிள் என் என்ன இது? இல்ல தம்பி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. பரவாயில்ல, வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவியா இருக்கும். எனக்கு இதுல விருப்பம் இல்ல, உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கிக்கிறேன். தம்பி, இந்த அபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்கு, ஆனா அந்த கழட்டு பேலுக்கு யாரும் எதுவும் செஞ்சதில்லை. ஆமா, இந்த வீட்டுக்கு வந்த முதல் பிலிம் ஸ்டாரே நீதான். அப்புறம்ப்பா, நீ புதுசா இங்க குடி வர்றதுனால சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் பண்றது ரொம்பவும் நல்லது. இது மூட நம்பிக்கை நினைக்காத, என் திருப்திக்காக. உன் பெட்டி படிக்கலாம் கொஞ்சம் கீழே வைப்பா. வை, இந்த ஊதுவத்தி எப்படி? இதை இப்படி வீட்டை சுத்தி காட்டணும். சுத்தி காட்டுப்பா. இந்த மாதிரி ஊதுபத்திய வீட்டை சுத்தி காட்டினா ரொம்பவும் நல்லது. சாமி, நீ தான் அந்த வீட்டுக்கு துணையா இருக்கணும். இந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். தம்பி, நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பார்க்கலாம். பூட்டிக்கப்பா. Thank you.
சக்திகள் வெளியே போ. TamhillRockers.com. பயப்படாதுப்பா, எதுவும் இல்லை. ஹாய், இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம், ஒரு தனியா இருக்கட்டும். வாங்க போலாம். இனி எந்த பிரச்சனையும் வராது, யாரும் இங்க நிக்க வேண்டாம், கிளம்புங்க, எல்லாரும் போங்க. ஒரு பீரை வச்சுக்கிட்டு ஒன்றரை மணி நேரமா மங்களம் பாடிக்கிட்டு இருக்கான். அது சரி, நீங்க ஏன் இவ்வளவு லேட்டு? கஸ்டமர்ஸ் வர நேரம்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா, இல்லனா மட்டும் இந்த கடையில அப்படியே கூட்டம் அல மோதுதாக்கும். இங்க பாரு, இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் அப்படியே விரல் விட்டு எண்ணிரலாம், அந்த அளவுக்கு குறைவா இருக்காங்க. எவன் எங்க உட்காந்து என்ன ஆர்டர் பண்ணுவான்னு எனக்கே அத்துப்படி ஆயிடுச்சு. பெருசா பேச வந்துட்டான். இதோ இந்த விங் எப்பவும் சாதமும் காய்கறியும் வேணும்னு கேப்பான். அதோ இந்த சங்குஞ்சில்லும் எப்பவும் நூடுல்ஸும் மீனும் வேணும்னு தான் கேப்பாங்க. அதுல கொஞ்சம் ஆயில் வர கூட சேர்த்து போட்டு கொடுங்கன்னு கேப்பாங்க. எண்ணெய ஊத்தி தின்னு தின்னு கொலஸ்ட்ரால் தான் வரப்போகுது. இன்னைக்கு எண்ணெய கம்மியா போட சொன்னாங்க. உன்ன நான் கேட்டனா, தினம் எவ்வளவு சமைக்கிறோம், எவ்வளவு வித்து போகுதுன்னு கணக்கு எனக்கு தெரியும். சரி, இதை யார் ஆர்டர் பண்ணா? இத நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு.
யாவண்ணா மட்டும் இல்லனா இதுக்கு டபுளா சார்ஜ் பண்ணிருப்பேன். tamhillrockers.com நேத்து புதுசா ஒரு டிரெஸ் வாங்கினேன், அதை போட்டு பார்த்தா ஒரு நிமிஷம் இரு, அடுப்புல ஏதோ இருக்கு, ஆஃப் பண்ணிட்டு வரேன். முயி, ஆ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. தம்பி, நான் இங்கே உட்காரலாமா? சாப்பிடலாம்ல, ஆறுட போகுது. எனக்கு சக்கரை வியாதி இருக்கு, அது மட்டும் இல்ல உப்பு சேர்த்து கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. யாவும் ரொம்ப நல்லவரு, எனக்காக ஸ்பெஷலா சமைச்சு தருவாரு, என் உடம்புக்கு ஏத்த மாதிரி வகை வகையா சமைச்சு தருவாரு. வயசாயிடுச்சு இல்லையாப்பா, அதான் பாத்து பாத்து சாப்பிட வேண்டியதா இருக்கு. கஸ்டமர் ஏதோ கேக்குறாங்க, மச மச நிக்காம போய் பாருங்க. மொய், ரொம்ப நல்லவங்க, நல்ல மனசு, நம்ம காலனிக்கு கிடைச்ச தேவதைன்னே சொல்லலாம். யாருக்காவது துணி கிழிஞ்சா தச்சு கொடுப்பாங்க, குழந்தைங்களை பாத்துக்கணும்னா பாத்துப்பாங்க. ரொம்ப புகழாதீங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இதுல இடுப்பு கிட்ட கொஞ்சம் புடிச்சு தைக்கணும். கண்டிப்பா. அப்புறம் உங்க வீட்டுக்காரருக்கு இத பத்தி தெரிய வேண்டாம், போன தடவை நீங்க தச்சு கொடுத்தப்போ என்ன திட்டி தீத்துட்டாரு. சரி சரி, கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க, நான் போறேன். சரி, நீங்க நல்லா தைப்பீங்களா? அப்படியெல்லாம் இல்லப்பா, பொழுதுபோக்குக்காக ஏதாவது இப்படி பண்ணிட்டு இருப்பேன். மத்தவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்வேன். உங்களுக்கு ஏதாவது தைக்கணும்னா தைச்சு தரேன். நான் நடிச்ச படத்துல பயன்படுத்தின பழைய துணிகளா இருக்கு, பல வருஷங்களா வச்சிருக்கேன், அதனால துணிகளா நஞ்சு போயிருக்கேன். நான் வேணா அது சரி பண்ணி தரவா? அப்படியே பார்க்க புதுசு மாதிரி ஆயிடும். சரி, ஆமா, எவ்வளவு நாளைக்கு இங்க தங்கறதா இருக்கீங்க? எதுக்காக கேக்குறீங்க? சும்மாதான் கேட்டேன், தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. உங்க அபார்ட்மெண்ட்ல விசித்திரமா ஏதாவது பாத்தீங்களா? நான் ரொம்ப நாளா கவனிச்சிட்டு இருக்கேன், எதை கேக்குறேன்னு புரியுதா? நான் அதெல்லாம் நம்புறது இல்ல. நல்லதா, இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த மாதிரி துணிகள்லாம் மனுஷங்க போடுவாங்களா? பண்ணிங்க போடுற மாதிரி இருக்கு. அசையாதீங்க, ஊசி குத்த போகுது. அவ கால் கூட யானை கால் மாதிரி இருக்கும். ஒரு பொம்பளை இவ்வளவு குண்டாவா இருப்பா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, இவ திங்குற தீனிக்கு எவ் வேற வழி இல்லாம அவரோட கடைய இழுத்து மூடிட போறாரு. கொஞ்ச நேரம் பேசாம சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் ஒன்னு சொல்லவா, அவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தமே கிடையாது.
யோ எப்படி இருக்கான் அந்த பொம்பளை? பண்ணி மாதிரி இருக்கான். ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தா கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. அவளும் அவ கண்ணும் நம்ம கிட்ட அவங்க பணம் வாங்கறது இல்லைன்னு மறந்துட்டீங்களா? ஆமா, இத்தனோண்டு சாப்பாடு கொடுக்கறாங்க அவ்வளவுதான், அதுக்காக இஷ்டத்துக்கு வேலை வாங்கிக்குவாங்களா? நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் கையாலதான் உங்களுக்கு சாவு. வலிக்குது. பெத்தவங்களை சொல்லணும், ராத்திரி நேரத்துல பசங்களை ஏந்தா வெளியே விடுறாங்களோ? உங்க கடையில சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்க. அது சரி, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த ஊர்ல உங்க சாப்பாடு தான் ரொம்ப ருசியா இருக்க. இதுக்கு மேல என்ன வேணும்? என் தாத்தாவுக்கு தாத்தா அரிசிகளை சுமந்து ஊர் ஊரா போய் சமைச்சாரு. இந்த விசேஷ அரிசிகளை எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு வந்தாரு. எல்லாரும் எங்களை சமைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தல. பேய் ஓட்டுறதுக்கும் பயன்படுத்திருப்பாங்களே. அப்ப இந்த அரிசிய பார்த்தா பேய்க்கு பயங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல இந்த பேய்ங்கெல்லாம் இந்த அரிசி கடை வச்சிருக்கிறவங்களோட நட்பா இருந்துச்சு. அதனால பேரம் பேசியே தேவையான அரிசியை வாங்கிப்பாங்க. அப்பெல்லாம் இந்த அரிசிக்கு மதிப்பு அதிகம். பேய் ஓட்டுறவங்க போகும்போது எப்பவுமே இந்த அரிசியை கையில் எடுத்துக்கிட்டு தான் போவாங்க. ஆனா காலப்போக்கில் இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே மறைஞ்சிருச்சு. கடைசியா நான் ஒருத்தந்தான் வச்சிருக்கேன். ஏன்னா அந்த பேய்களும் அதை வேட்டையாடினவங்களும் மாயமா மறைஞ்சிட்டாங்க. காலில் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி. எனக்கு எதுக்கு நன்றி? ஒரு தடவை நான் உங்களை காப்பாத்திட்டேன், ஆனா ஒவ்வொரு தடவையும் காப்பாத்த முடியாது. அடுத்த முறை நான் உங்களை காப்பாத்திட்டேனா அப்ப நன்றி சொல்லுங்க. என்னங்க, எங்க போயிருந்தீங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் உங்களை தேட ஆரம்பிச்சிட்டேன். இங்கதான் இருந்தேன். உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நான் பயந்தே போயிட்டேன். எனக்கு என்ன ஆக போகுது? வெந்நீர்ல இருந்தும் காலு சில்லுன்னு இருக்கு, சூடு பத்தலையா? உடம்பு சரியில்லையாங்க? நான் நல்லாதான் இருக்கேன். கொஞ்ச நாள்ல நான் திரும்பி வருவேன். எனக்காக காத்துரு. ஐயா, இது உங்ககிட்ட கொடுக்க வந்த. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இத மறுக்காம வாங்கிக்கணும். இது ஏன் சார்பா ஒரு சின்ன அன்பளிப்பு. அப்ப நான் போயிட்டு வரேன்.
அகோ எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் வாங்க. மேடம் நீங்களா? நிறைய பொருள் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, தங்கி இன்னைக்கு வீட்டுக்கு வராரு, அதான் வாங்கினேன். மீன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காரு, இப்ப வீட்டுக்கு வருவாரு. சரி சரி, நான் போய் என் வேலையை பாக்கறேன். இத பாரு, இனிமே நீ இங்க எல்லாம் வரக்கூடாது, புரியுதா? போ. பத்திரப்படுத்த ஒரு இருட்டான இடத்தை தேர்ந்தெடுக்கணும், அதுவும் அவர் கடைசியா இருந்த இடம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக பாத்டப்ல மண்ணை போட்டு அதுக்குள்ள புதைச்சு வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா ஒரு சவப்பெட்டியில பாடிய வச்சிடலாம், அப்பதான் இருட்டா இருக்கும். அந்த சவப்பெட்டி பூமிக்கு மேலதான் இருக்கணும். கோழியோட ரத்தம் இல்லாம காக்காவோட ரத்தத்தை பயன்படுத்தணும். அவர் கழுத்தில் இருக்கிற தாயத்தோட சேர்ந்து அவரோட ஆவியை பத்திரமா வச்சுக்க. திரும்பி வருவாரு. ஏழு நாட்களுக்கு அப்புறம் டங்கோட ஆவி திரும்ப வரும், அதுதான் நமக்கு சரியான நேரமா இருக்கும். அப்படியா?
ஒருவேளை இது வேலை செய்யாம போச்சுன்னா? அப்படியே இது வேலை செய்யாம போனாலும் என்கிட்ட வேற வழி இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. அது ஒரு பயங்கரமான வழி. தேவைப்பட்டாலும் அதை பயன்படுத்த கூடாது. அத பத்தி அப்புறம் பேசலாம். நிகரான சக்திய குடு. வறுத்த கறி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, போன வாரம் சாக கடந்த ஒரு செடிய வீட்டுக்கு கொண்டு வந்தியே, அத நான் பூக்க வச்சிட்டேன் தெரியுமா?
யாரது உள்ள பாக்க ஆச்சரியமா இருக்கா தம்பி? எனக்கு வயசு 72. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கோ ரிட்டையர் ஆயிருப்பேன். நான் இல்லைன்னா அவங்கள வெளியில துரத்திடுவாங்க. பல தடவை அதுக்கு முயற்சியும் பண்ணாங்க. அதனாலதான் அவங்களை என் கூடவே இந்த இடத்துல தங்க வச்சிருக்கேன். அவங்க எதுக்காக அப்பார்ட்மெண்ட் சுத்திட்டு இருக்காங்க? நானே அவங்கள நிறைய முறை பார்த்திருக்கேன். அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இதே பிளாட்ல தான் குடியிருந்தாங்க. தினமும் போய் பார்ப்பாங்க, பயமா இருக்கும். இருந்தாலும் அவங்க அங்கேயே தான் சுத்திட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போக தைரியம் இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்த வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க. யாரும் இல்லாத நேரமா பார்த்து அதுல ஒரு பொண்ணை புருஷன் கற்பிடிச்சு. மிச்சம் கிடைக்கிற சாப்பாட்டை அந்த அம்மா எடுத்துட்டு வரும். அதை தன்னோட முன்னோர்கள் கொடுத்ததா நினைச்சு சாப்பிடுவா. அதே சாப்பாட்டை அந்த பையனுக்கும் கொடுப்பா. அந்த பையன் மறுப்பேதும் சொல்லாம அவங்க அம்மா தரதை சாப்பிட்டுருவான். இந்த அம்மாவும் பையனும் பாவப்பட்ட ஜென்மங்கள். அதனாலதான் இவங்களை என் கூட தங்க வச்சிருக்கேன். TamilRockers.com. அந்த சைக்கிள் உன்னோடதா? அத நான் உனக்காக சரி பண்ணி கொடுக்கட்டுமா? என்னங்க, நேத்து ராத்திரி நான் செஞ்ச சாப்பாடு பிடிக்கலையா? வெச்சது அப்படியே வெச்ச மாதிரியே இருக்கு. பனிக்காலம் வேற வந்துருச்சு, என்னால மாடிப்படி ஏறி ஏறி இறங்க முடியல. நான் குண்டாயிட்ட போல இருக்கு. எனக்கே தெரியுது, யாராவது சதி பண்ணிருப்பாங்களோ. அந்த யாவ் இல்ல அவன் பொண்டாட்டியா இருக்குமோ, அவதான் சதி பண்ணிருக்கணும். அவதா? ஆமா ஆமா, அவளேதா, அவதா. நாம் ஒண்ணும் இப்ப சின்ன பசங்க இல்ல. என்னங்க, சீக்கிரத்தில் நமக்கு 100 வயசு ஆக போகுது. குளிருக்கு ஏதாவது போத்திக்கங்க. நம்ம தான் நம்மளை கவனிச்சுக்கணுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க வெளிப்படையா பேசிதான் ஆகணும். மனசுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது. நீங்க பூக்க வச்ச பூவெல்லாம் வாடி போயிடுச்சு.
அதுங்களை பார்த்துக்க இப்ப யாரும் இல்ல. தனியாளா என்னால சமாளிக்க முடியல. ஊசி உங்களை குத்துனாலும் நீங்க தான் சொல்லணும். என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. திரும்பி வரேன்னு சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையா? இத பாருங்க, நீங்க ரொம்ப சிகரெட் பிடிக்க கூடாதுங்க. அது உங்க உடம்புக்கு ஆகாதுங்க, உங்க உடம்பு கெடுத்துடும். நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு யார் இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். அங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. யாருக்காகவாது வெயிட் பண்றீங்களா? நீ வருவேணும் தான். TamilRockers.com. எப்படி இங்க இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? இங்க பேய் இருக்குன்னு தெரியும், உங்களுக்கு பயமா இல்லையா? எங்கதான் பேய் இல்ல சொல்லுங்க. இந்த நிலத்தோட அது ஒன்றி பிணைஞ்சிருக்கு. எல்லா வீட்லயும் பேய் இருக்கு. நான் இங்க பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இதுங்க 100 வருஷமா வாழுதுங்க. நான் சாகர வரைக்கும் இங்கதான் இருப்பேன். அதுங்களோட நட்பா இருந்தா நமக்கு தான் நல்லது. எனக்கு உங்க உதவி வேணும்.
என் பிளாட்ல போய் இருக்க. இத ஏதாவது மியூசியம்ல கொடுத்தா வாங்கிப்பாங்கன்னு தோணுதா? இல்ல இத அப்படியே வித்துறவா? காயெல்லாம் கடையில. இது உங்க அப்பா கொடுத்ததானா? அவருடைய அப்பா அவருக்கு கொடுத்தது. அங்க பிரவுன் கலர் தெரியுதுல்ல, அதெல்லாம் ரத்தம். அது ஆழமா இருக்கு, கழுவுனா போகல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அந்த காலத்துல கிராமங்கள்ல எல்லாம் பேய்ங்க ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சுதான் அந்த பேய்களை எல்லாம் ஓட்டுவாங்க. இப்ப உங்க குடும்பம் எங்க இருக்க? இந்த தொழில பண்றவங்களுக்கு நிம்மதியான குடும்பம் இருக்காது. அஞ்சு மணி நேரம், அஞ்சே மணி நேரம், என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். இந்த ஒரு வாட்டி பாத்துக்கங்க, அதுக்கப்புறம் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். சரி, நாலு மணி நேரம், நாலே மணி நேரத்தில் வந்துடுறேன். கடைசியா எங்க அப்பா என்ன பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போனதுதான் இப்பவும் ஞாபகத்துல இருக்கு. ஏதோ வேலை விஷயம்னு போனார்னு மட்டும்தான் தெரியும். எங்க கிட்ட பணம் இல்ல. எங்க அப்பா ஒரு சாதாரண சாமியார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பல தலைமுறைகளா நாடோடிகளா நாங்க போன இடங்கள்ல எல்லாம் தங்கி இருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு வீடு வாசல்னு எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா என்ன கடைசியா விட்டுட்டு போன இடம் இதுதான். கொஞ்ச நாளைக்கு நாங்க இங்க இருக்கணும்னு நினைச்சாரு. கடைசியில நிரந்தரமா இருந்துட்டோம். என்னதாச்சு? ஐயா ஒத்துக்கிட்டாரு நீங்க அமைதியா இருக்கணும். என்ன, ஒரு நாள் ராத்திரி அவர் போனாரு, போனவர் வரவே இல்ல. என்ன பண்றது, எல்லாம் விதி, யாராலையும் அதை மாத்தவே முடியாது. அந்த சின்ன பையன் இதை வரைஞ்சா அவனுக்கு வேற வேலை இல்லை. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாது. உனக்கு பயமா இருந்ததுன்னா உன் பிரச்சனை, அதுக்கு அவங்கள தப்பா சொல்லாத. அந்த அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை, ஒரு நல்ல டாக்டரை பார்த்தா சரியாயிடும். என்ன இருந்தாலும் நான் ஒரு சமையல்காரன் தானே. நீங்க மனசு வச்ச உங்களால உதவி பண்ண முடியும். இப்ப நீ எதுக்காக வக்காலத்து வாங்குற? நான் எதுக்காக அவங்களுக்கு உதவி பண்ணணும்? உனக்கு நான் யாருன்னே தெரியாது. ஏன், அவங்களையும் உனக்கு தெரியாது. அதெல்லாம் விடுங்க, ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? உனக்கு வேற வேலையே கிடையாதா? தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல தலையிடாத. கடைசியா கேக்குற, அதுவும் ஒரு குழந்தை வரைஞ்சது தானே? இங்கே போயிடுச்சு, ஆனா நீ இன்னும் அதை வச்சுக்கிட்டு இருக்க, அழிக்க மனசு வரல. இப்ப ஏன் மேல இதுக்கு அக்கறை காட்டுறீங்க? உதவின்னு கிட்ட மூஞ்சி திருப்பிக்க வேண்டியதா? மனிதர்கள் நல்லவங்கள இருக்காங்க, கெட்டவங்கள இருக்காங்க. அதே மாதிரி சக்திகள்ல நல்ல சக்தி இருக்கு, தீய சக்தி இருக்கு. தாயத்து எவ்வளவு கருப்பா இருக்கோ அதோட சக்திகள் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சக்திகளை நாம் அடையணும்னா நாம தீய சக்திய தான் வேண்டிக்கணும். அது ஒன்னும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. இந்த தீய சக்திகள் நமக்கு மத்தவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். Yeah.
என்று நீங்க நம்பலாம். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அந்த பேய்களை பிடிக்கிறதுக்காக இவனை பயன்படுத்தியிருக்க? உங்க உதவி வேணும்னு அன்னைக்கு வந்து கேட்டப்போ நீங்க அதுக்கு மறுத்துட்டீங்க. எனக்கு வேற வழி தெரியல. நீங்க இல்லைன்னாலும் அவங்களை எப்படியாவது நான் பிடிச்சிருப்பேன். உங்க கண்ணால பாத்தீங்கல்ல அவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கன்னு. தேவையில்லாம என்னன்னு இதுல எடுத்திருக்க. எப்படியோ நாம் அந்த பேய்களை பிடிச்சிட்டோம். ஆமா, உனக்கு என்னாச்சு? பார்க்க பலவீனமா தெரியற. ரொம்ப நேரத்துக்கு அந்த கதவு தாக்கு பிடிக்காது, அதை எரிச்சிரு. நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சடங்கு முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமா அதை நான் எரிச்சிருவேன். நிச்சயமா இருப்போம். அம்மா அம்மா, நம்ம ரெண்டு பேரும் எப்பமா நம்ம வீட்டுக்கு போவோம்? நம்ம சேர்ந்திருக்கிற வரைக்கும் எல்லாமே நம்ம வீடுதான். இப்போதைக்கு இதுதான் நம்ம வீடு. அம்மா பாத்தீங்களா, இது இன்னும் இங்கதான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். விளையாடுனது போதும், முதல்ல சாப்பிடு. அங்கிள், ஹாங்காங்ல இந்த மாதிரி பனி பொழியாது இல்ல? இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. பொழியுமா பொழியாதா? ஒருவேளை பொழிஞ்சோட பொழியலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உலகத்திலேயே அழகான கலர் வெள்ளைன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அது உண்மையா? ஆமா. Thank you.
சாப்பாடும் காய்கறியுமா? என்னாச்சு உங்களுக்கு எல்லாம்? இதுல என்ன புதினா வாசனை அடிக்குது? எனக்கு என்ன தெரியும், நான் எதுவும் பண்ணல. எனக்கு ஒரு ஐஸ் டீ கொண்டாங்க. இதோ வரேன். துணியெல்லாம் தைச்சு கொடுத்துட்டாங்களா? அன்னைக்கே கொடுத்துட்டாங்க. ஆமா, யாராவது சமீபத்தில் டங்க பாத்தீங்களா? எங்களுக்கு தெரியாது, நாங்க இங்கதான் இருப்போம். உங்க செக்யூரிட்டி வேணா கேட்டு பாருங்க. யாரும் ஒரு ஆள் தங்க கொண்டுட்டதா பிங்க அன்னைக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த ஆளு கூட நிறைய குழந்தைங்க இருந்ததாவும் சொன்னான். பிங் சொல்ற எதுவுமே அர்த்தம் இல்லாததா தான் இருக்கு. நம்ம பிளாட்ல குழந்தைங்களே கிடையாது. அவளுக்கு மூளை குழம்பி போயிருக்கு. அப்படிலாம் நினைக்காதீங்க. படிக்கட்டுல இருந்த சில கம்பிகளும் பெண்டாயிருக்கு. அப்புறம் நான் ஒன்னு கண்டுபிடிச்சேன். இதோ இந்த தங்கப்பல்லுதான். இது யாரோட பல்லு? தங்குக்கு தங்கப்பல்லு இருந்ததா எனக்கு ஞாபகம். தினம் ராத்திரி 11 மணிக்கு அவர் தான் கண்ணை திறக்கிறாரு. சவப்பெட்டிக்கு மேல நடக்கிறாரு, குதிக்கிறாரு. அந்த சத்தம் பயங்கரமா இருக்கு. அவரோட முகக்கவசத்தை நீ எடுத்தீங்களா? அப்படின்னா பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. எக்காரணத்தை கொண்டு முகக்கவசத்தை எடுத்துடாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கணும்? அவரோட நகமும் தலைமுடியும் தான் வளருது, வேற எந்த மாற்றமும் இல்லை. தினமும் காக்காவோட ரத்தத்தை அவருக்கு கொடுக்கறேன். ஒருவேளை கருப்பு நாயோட ரத்தத்தை கொடுத்தா சரியாயிடுமோ? அது அவரை நிச்சயமா என்கிட்ட கொண்டு வந்துடும். நாயுடைய ரத்தம் பயன் இல்லாதது. மனசு போட்டு குழப்பிக்க அவர் வீட்டுக்கு போங்க. அன்னைக்கு என்கிட்ட இதை விட்ட வேற ஒரு வழி இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. ஒரு பொண்ணோட ரத்தம் வேணும் எனக்கு. அது உங்களால கொடுக்க முடியுமா? இந்த மணி நேரத்தில் தான் நீங்கள் தைரியமா இருக்கணும். டங் நிச்சயமா திரும்ப வந்துருவாரு. ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, அந்த முகக்கவசத்தை எடுக்கக்கூடாது. என்ன வேணும் உனக்கு? தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும் சார், ஒரே கம்ப்ளைண்டா வந்துகிட்டு இருக்கு. சின்ன பசங்க ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா, ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன, உங்க வீட்டுலதான் பசங்களே கிடையாது? இருந்தாலும் மத்தவங்க திருப்திக்காக ஒரு தடவை பாத்துறேனே. தேவையில்லை சார். மேடம், நீங்க எங்க இருக்கீங்களா? மேடம், நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பாக்கலான்னு உங்க வீட்டுக்கு வந்தா எப்ப பார்த்தாலும் பூட்டியே இருக்கும். நீங்க ஊருக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன், பார்த்தா இங்க இருக்கீங்க. சரி. ஆமா, தங்க எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. கேட்டதுக்கு நன்றி. சந்தோஷம். Thank you.
உங்களை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இன்னும் இந்த மாய மந்திர வேலையெல்லாம் விடல போல இருக்கு. தங்குக்கு என்னாச்சுங்கிறத சொல்லுங்க. என்ன மையே, ரொம்ப நாளா உங்களை ஆளையே காணமே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா தங்குதா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவரை கவனிச்சுக்கிறது இல்லையா? நேரம் சரியா இருக்கு, கவனமா பாத்துக்க. சரி, ஏய் பாத்து, தங்கங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. பரவாயில்ல, இருக்கட்டும், சின்ன பையன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஆண்டி, எனக்கு பாத்ரூம் போகணும். நிஜமாவே பாத்ரூமுக்கு போகணுமா? ஆமா. சரி வா.
தான் இத செஞ்ச. கடைசி காலத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். குடிக்கிற சிகரெட்ல இருந்து வர புகை பிறக்காத குழந்தையோட சாம்பலா இருந்துச்சு. அப்படின்னா டங்க ஒரு பேயா மாத்தணுங்கிற முயற்சியில நீ ஈடுபட்டிருக்க. அந்த ரெட்டையர்களையும் நீதான் மாத்தினியா? டங்க மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்காக தான் நாங்க முயற்சி செஞ்சோம். தினமும் ராத்திரி 11 மணிக்கு இந்த மருந்தை அவர் உடலுக்கு கொடுக்கணும். அப்பதான் எந்த நாத்தும் ஒழிக்காது. நான் ராத்திரி வரேன், இத பத்திரமா வச்சுக்கங்க. ஆனா இந்த ரெட்டு சகோதரிகள் வேறுபட்டவங்க. ரெண்டு பேரும் ஓர் உயிரா வாழ்ந்தாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. எனக்கு ஒரு உடல் தேவைப்பட்டது, ரொம்ப பெரிய உடல். அப்பதான் அது அவங்களை தாக்கு பிடிக்க முடியும். டங்கோட உடல் கட்டுப்பாட்டை இழந்துச்சு. அது எப்படி முடியும் நான் நினைக்கல. நம்மளால இனி எதுவும் பண்ண முடியாது. TamilRockers.com. TamilRockers.com.
tamilrockers.net. தங்க ஆத்மா இல்லாத ஒரு உடல், ஆனா அந்த ரெட்ட சகோதரிகள் உடல் இல்லாத ஆத்மாக்கள். அவங்களுக்கு நான் வல விரிக்க போறேன், அவங்க நிச்சயம் வருவாங்க. ஃபெங்க கண்டுபிடிங்க.
TamilRockers.com. மன்னிச்சிருங்க, அவங்க ரெண்டு பேருக்கு இப்போ உருவம் கிடைச்சிருச்சு. எல்லாமே சீக்கிரம் நடந்து போச்சு. அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க. வேற ஏதாவது வழி இருக்கா? நான் அவங்களோட சண்டை போடணும். வேண்டாம், சண்டை போட்டா நீ செத்துருவான். நான் இங்க வந்த உடனே செத்துருக்கணும். என் உயிரை காப்பாத்தணும். உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுங்களை விட மாட்டேன். அந்த பேய் இப்ப இங்க வரும், ஒரு கை பாத்திரலாம். அது கூட நீ சண்டை போடலாம். உனக்கு இருக்கிறது ஒரு சிகரெட் முடியறதுக்கான நேரம் தான். அதுக்குள்ள நீ அதுங்களை அழைக்கலன்னா உன் கதை முடிஞ்சிடும்.
tamilrockers.com. இங்கே இருக்க வேண்டாம். அம்மா உனக்காக பிடிச்ச டின்னர் செஞ்சிருக்கேன். பாடி அடையாளம் கட்ட யாரோ வந்திருக்காங்க. நீங்க யாரு? நான் அவரோட மகன்.